தேவர்கள் எழுதிய சட்டம் பொங்க விரியன அரிய சாதகத்திலே கட்டம் வந்த வினைகளை பார்த்து மனதுக்குள்ளே வாட்டம் பூஷஞ்சியின் பரிகாரங்கள் தங்கிடுமே ஏற்றம் வணக்கம் நேயர்களே. இந்த நிலை வைக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து நிலை அப்படிங்கிறது வாசல் கால் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ரொம்ப சாதாரணமாக நிறைய பேர் டீல் பண்ணுறவங்க இருக்காங்க, ரொம்ப ஓவரான முக்கியத்துவம் கொடுக்குறவங்க இருக்காங்க. இப்போ வந்து நார்மலாக வீடு கட்டுறவங்க கூட நிலை வாசக்கால் வந்து ஒரு கால் மெயின் கால் வந்து தேக்கில் வச்சிட்றாங்க. தேக்கில் வைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சென்னையை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் தேக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கனால வெண் தேக்கு அந்த மாதிரி வைக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், மரத்தில் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கதை செய்யும். ஆனால் அந்த வாசக்கால் வைக்கக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குது இல்லையா, இதில் என்ன பண்ணுறாங்கன்னா வடகிழக்குன்னா ஈசானிய மூலை, ஈசானிய மூலைன்னா வடகிழக்கு ஓரத்தில் கிழக்கு ஓரமாகவோ வடக்கு ஓரமாகவோ வாசல் வைக்கிறாங்க. ஆக்சுவலாக பேசிக்காக பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. அதுமாரி தென்கிழக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக தென்கிழக்கு மூலையில் கரெக்டாக வந்து தெற்கு மூலையில் கொண்டு போய் வாசலை வைக்கிறாங்க, அதுவும் தப்பு. தென்மேற்கில் வந்து வாசல் வைக்கக்கூடாது. வடமேற்கில் வந்து வாசல் வைக்கும்போது நீங்கள் வந்து மேற்கு மூலையில் வாசல் வந்து வைக்கிறது கரெக்டு, ஆனால் அந்த மூலைக்கு கொண்டு போகிறதும் தப்பு, அதுக்குன்னு அளவு இருக்குங்க. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, சிம்பிளாக ஒம்போதாக பிரித்து அந்த மூணாவது நாலாவது பாகத்தில் வைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். இந்த கால்குலேஷன் இல்லாமல் நீங்கள் வாஸ்துப்படி வீடு கட்டினீங்கன்னால் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த இடத்துல செல்வ செழிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுங்க ஆக்சுவலாக. அதனால் வாசக்கால் வைக்கிற இடம் அளவு ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் வாஸ்து பார்க்குறவங்கக்கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி கரெக்டாக வாசக்காலில் வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். இது ஒன்று. ரெண்டாவது, வாசக்காலுக்கு கீழே வைக்கக்கூடிய பொருட்கள் இருக்குங்க. நாங்கள் பல பேருக்கு வந்து பல பொருட்கள் கொடுத்துருக்கோம். அதில் மிக முக்கியமானது வந்து பஞ்சலோகமும் நவரத்தனமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை சார், எனக்கு பரவாயில்ல, எனக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேணும், எனக்கு செலவை பற்றியெல்லாம் கவலை இல்லை அப்படின்னா பாதரச பிரயோகம் அப்படின்னு சொல்லிட்டு பாதரசத்தில் செஞ்ச யந்திரம், மெர்குரியில் செஞ்ச யந்திரம் இருக்குது, அது வைக்கலாம். இல்லை சார், எனக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக வேணும், எனக்கு மெர்க்குரி வேண்டாம் அப்படின்னா 16 வகையான உபரத்தன கற்கள் இருக்குங்க. உபரத்தனங்கள் வந்து மிக அற்புதமான பலனை செய்யக்கூடியது. எப்படி செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 ஒரு 25-30% உள்ள வேலை செய்யுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கல்லை போட்டாச்சுன்னா தலையெழுத்தே மாறிடும் அப்படிங்கிறாங்க. அது மேலே ஜோதிடத்தில் எந்த சப்ஜெக்ட்லையும் உங்கள் தலையெழுத்திட்ட கம்ப்ளீட்டாக மாற்றி விதி இருந்தால் தான் மாற்ற முடியும். மாற்றி உங்களை மிகப்பெரிய கோடீஸ்வரனாக்கி உங்கள் மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இது இல்லை. இது வந்து இருக்க பிரச்சனையை குறைக்கிறதுக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது, இந்த நோய் போயிடுச்சுனாவே உங்களுக்கு நிம்மதி. பெரிய நோய் வராமல் இருந்தாவே நிம்மதி. கடன் வராமல் இருந்தாவே நிம்மதி. கிரெடிட் கார்டு கடன் வராமல் இருந்தாவே நிம்மதி. அக்கம் பக்கத்தவரோட சண்டை வராமல் இருந்தாவே நிம்மதி. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விஷயம் உபரத்தின கற்களை இருக்குது. இந்த 16 வகையான உபரத்தின கற்களை வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு அதை வச்சு வாசக்கால் வைக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி வைக்கும்போது கரண்டில் ஷாக் அடிக்கிறது, பாத்ரூமில் வலிக்கி விழுகிறது, கதவில் கையை நசுக்கிறது, விபத்துக்கள் நடக்காமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே இது வந்து உபயோகப்படும். இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் மூலிகைகள் நிறையா இருக்குங்க. மூலிகைகளை பார்த்தீங்கன்னா நில ஊமத்தை இருக்குது, பொன் ஊமத்தை இருக்குது, வெள்ளருக்கு இருக்குது, மதிவணங்கி இருக்குது, அப்புறம் வந்து இது பேய் மிரட்டி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பேய் விரட்டி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மூலிகைகளையும் வாசக்காலத்தில் பயன்படுத்துனீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் இருக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாசக்காலையும் இதெல்லாம் வச்சு பூஜை ரூமில் நடுவில் இதெல்லாம் வச்சுருக்கோம். இதனால் அவங்க வீட்டில் வந்து நல்ல சுபிட்சமாக நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது போல் நான் கிட்டத்தட்ட ஒரு 60 வீட்டில் வச்சுருக்கேன். ஆனால் இப்போ நடுவில் வந்து அந்த மாதிரி மூலிகைலாம் கிடைக்காம இருந்துச்சு. இப்போ நல்ல ஒரு பெரிய மனிதன் உதவியோட கேரளா,
கொல்லிமலை காடுகள்லேருந்து அந்த மூலிகை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம். ஆக்சுவலாக எல்லாம் கிடைக்கக்கூடியது தான் எங்கிட்ட தான் இருக்குது, எங்கிட்ட வாங்கினா தான் அதெல்லாம் வேலை செய்யும்லாம் நான் சொல்லலை. நமக்கு வந்து அதை கிளின்ஸ் பண்ணுற முறையும் அதுக்கு வந்து சாப நிவர்த்தி பண்ணுற முறையும் அதுக்கு உருவேற்ற முறையும் தெரிஞ்சதுனால நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியை பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து நியூமராலஜி, பிரமிட் எண், சூட்சும எண், பூர்வ எண் அடிப்படையிலும் அஷ்டகன்ம சாஸ்திர அடிப்படையிலும் பெயர் மாற்றம் மற்றும் நிறுவனங்களின் பெயரை மாற்றி அமைத்தும் நட்சத்திர சார அடிப்படையில் ரத்தினங்களை தேர்வு செய்து சரியான நேரத்தில் அணிவதன் மூலமும் பிரயோக பூஜைகள் மூலமும் வாழ்வையே மாற்றி அமைத்திட பிரயோக மந்திரங்கள் மூலமும் வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் வாழுமிடத்தை உயிர் சக்தியாய் மாற்றி பிரபஞ்சத்தின் பேராற்றல் பெற்று பிரகாசமான வாழ்க்கையை பெற உங்களுடைய சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண அணுக வேண்டிய முகவரி டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், 473 19வது தெரு, 4வது செக்டார், டபுள் டேங்க் அருகில், கே நகர், சென்னை 78, செல் 9884022233, 9884282233 அண்ட் 9447522233. முன்பதிவு பெற்று வரவும்.